ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஓகேக்கா, ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, பில்லிங் சாஃப்ட்வேர் தேவைப்படுறவங்க எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபுட்வேர் ஷாப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா சோழன் ஃபுட்வேர். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதுவே நீங்கள் ஜிஎஸ்டி யூஸராக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும், ஏன்னா இப்போ நான் தான் வந்து சர்வீஸ் இன்ஜினியர். ஸோ நான் என்னுடைய டீட்டெயில்ஸும் போட்டு நான் இங்கே பாருங்கள், க்ரியேட் நியூ கம்பெனி. ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி க்ரியேட்டட். ஓகே, இங்கே வந்து ஸோ லாகின் பண்ணிட்டேன். ஃபுட்வேரை பொறுத்தவரையும் நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நம்ம இங்கே க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுட்வேரை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயம்தான். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இந்த பேம்ப்லெட் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேம்ப்லெட்டில் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் நம்பர் அண்டு வந்து கம்பெனி ஒன்று தான், வால்க் மேட்ன்றது கம்பெனி. அதில் ஆர்டிக்கல் நம்பர் வைஸ் ஒவ்வொரு ஷூக்குமே, ஐ மீன் செப்பலுக்குமே ஒரு வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் இருக்கும். ஓகேங்களா, இதை எப்படி நம்ம ஒரே ஐட்டமாக ஆட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இது சேம் அதே. ஸோ ஆர்டிக்கல் நம்பர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ கம்பெனி வந்து சேம் தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேரில் ஐட்டம்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் சப் ஐட்டம் மாஸ்டர்ஸில் இங்கே போயிட்டு நான் ரெண்டு விஷயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு விஷயங்களில் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்ட் நம்பர். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைஸ். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன். இப்போது நான் நியூ ஐட்டம் ஆட் பண்ணுறேன். ஸோ நியூ ஐட்டம் ஆட் பண்ணுறதுல இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வால்க் மேட்ன்ற அந்த கம்பெனியுடைய நேமை நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ வால்க் மேட் செப்பல். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ட்ரெண்டிங் டிசைன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஷார்ட் நேம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இதனுடைய ஹெச்எஸ்என் கோடு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஹெச்எஸ்என் கோடு வந்து நம்ம போட்டுக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5%, 12%, 18% இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய செப்பல் வந்து 1000 ரூபாய்க்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு 5% வரும்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு மேலே வரும்போது உங்களுக்கு 12-18% அந்த வேரியேஷன் இருக்கும். ஐட்டமோட கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வால்க் மேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியுடைய நேம் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, விகேசினா விகேசின்னு போட்டுக்கலாம். இப்போ விகேசி ப்ரைடு அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, தென் சேவ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வால்க் மேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே ஐட்டத்தோடைய குரூப்பு, ஷூஸ் ஒரு குரூப் இருக்கும், செப்பல் ஒரு குரூப் இருக்கும். இப்போ நான் வந்து ஷூஸ் போடுறேன், ஷூஸ் வந்து ஒரு குரூப்பு. ஓகேங்களா, அதேமாரி செப்பல், செப்பல் வந்து ஒரு குரூப்பு. ஓகே, தென் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஷூஸாக செப்பலான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பாக்ஸில் இருக்கும். ஸோ பாக்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் யூனிட் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் யூனிட் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்டைன் பேட்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மெயின்டைன் பேட்ச்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நான் வந்து 108 ப்ராக்கெட்டில் ஜீன் போட்டுக்கிறேன். ஸோ இதனுடைய சைஸை போட்டுக்கிறேன். ஸோ 8 அப்படின்னு ஒரு சைஸ்னு வச்சுப்போம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் போட்டுக்கிறேன். ஸோ சேல்ஸ் ப்ரைஸ் நான் தோராயமாக தான் போடுறேன். ஓகேங்களா, இப்போ எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து 349 ரூபா போட்டிருக்கு. ஸோ 349, அப்போ சேல்ஸ் ப்ரைஸ் வந்து நீங்கள் விற்கிறது தான். ஸோ 1270 அப்படின்னு போட்டுக்கிறேன். இதே இதில் இப்போ இதே கம்பெனி தான், பட் இன்னொரு ஆர்டிக்கல் நம்பர் போடணும்னா ஜஸ்ட்டு காப்பின்னு போட்டுக்கிட்டு இந்த ஆர்டிக்கல் நம்பரை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆர்டிக்கல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 13 நம்பரை டைப் பண்ணி நீங்கள் பில் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ண, சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஐட்டம் போகிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டட்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், 3 ஐட்டம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒன் ஷாட்டாகவே ஒரே குரூப்பாக. ஓகே,
இப்போது நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செல்லிங்கில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து சேல்ஸ் வந்து ஹோல்சேல் பண்ணுறீங்க அப்படின்னா சேல் ஆப்ஷனில் போயிட்டு இன்வென்ட்ரி மெத்தடில் பில் பண்ணலாம். நீங்கள் பாருங்க, நான் வந்து ஒரு பில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, கிரெடிட்டா கேஷா? ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ உங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட்டில் வாங்குவாங்க. ஸோ நான் என்டர் அடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல உங்கள்கிட்ட யார் வாங்குறாங்களோ அதை F3 ப்ரெஸ் பண்ணி அவங்கள புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மன்னன் ஃபுட்வேர் அவங்க வந்து உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ வன்னர் ஃபுட்வேர், அவருடைய மொபைல் நம்பர் போட்டுக்கிறீங்க, போட்டுக்கிட்டு தென் சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? மன்னன் ஃபுட்வேர் ஜிஎஸ்டி சீரீஸ், இந்த ஜிஎஸ்டி சீரீஸை வந்து கஸ்டமைஸ்டு போதாந்துக்கு நான் எடிட் பண்ணி உங்களுக்கு டேக்ஸ் இன்க்ளூடிங்கா எக்ஸ்க்ளூடிங்கா இல்லை எப்படி வேணுமோ நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்லை காம்போசிஷன் சேல்ஸா இல்லை எக்ஸிம்ட் ஐ மீன் டேக்ஸே இல்லையா அப்படின்றது எல்லாமே நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்க முடியும். டேக்ஸாக இருந்தால் சில ஐட்டத்துக்கு டேக்ஸில் சேல் பண்ணுவோம், சில ஐட்டத்தை வந்து நான் டேக்ஸில் சேல் பண்ணுவீங்க. அதுவும் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து ஜிஎஸ்டி சீரிஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், டேக்ஸ் இன்க்ளூடிங் போட்டுக்கிறேன். இதனுடைய இன்வாய்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோழன் ஃபுட்வேருக்கு சிஎஃப்னு போட்டுக்கிறேன். இந்த இயரோடைய இயர் அண்ட் இதை போட்டுட்டு நான் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். இந்தா வந்து எனக்கு பில் ஸ்டார்டிங் ஆகணும் அப்படின்ட்டு நான் செட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். இதே நான் ஜிஎஸ்டியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே சேம் இங்கே பாருங்கள், நான் ஜிஎஸ்டின்னு ஒரு காலம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்னு போட்டுட்டு நான் ஜிஎஸ்டிக்கு சோழன் ஃபுட்வேர் நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தனியாக ஒரு சீரீஸை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபுட்டு 2022 இந்த ஃபினான்ஷியல் இயரை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு பில்லு வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு பில் ஃபார்மேட்டை செட் பண்ணிக்கலாம். இங்கே சேல்ஸ் ப்ரைஸ் பாருங்கள். இப்போ நான் இது வந்து நான் ஜிஎஸ்டியாக வைக்கும் போது நான் எம்ஆர்பியில் வைப்பேனா இல்லை வந்து சேல்ஸ் ப்ரைஸ் வைப்பேனா அப்படின்றத நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சேல்ஸ் ப்ரைஸ்னு போட்டுக்கிறேன். இங்கே டிசைன்ஸ் வந்து காம்போசிஷன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இந்த இடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து நான் ஒரு பில் போடுறேன். கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பில்லோடைய ஆப்ஷன், ஐ மீன் கண்ட்ரோல் ஏ கிடையாது, கண்ட்ரோல் எஸ் கொடுத்திங்கன்னா பில் ஆப்ஷன் வரும். இங்கே நான் என்டர் கொடுத்துட்றேன். கிரெடிட்டாக கேஷான்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் சோழன் ஃபுட்வேர். இங்கே நான் ஜிஎஸ்டி அந்தா நான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அந்தா ஜிஎஸ்டி. ஓகேங்களா? டியூ டேட், ஐ மீன் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் டியூ அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா, லிமிட் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமருடைய நேம் அடித்து போட்டோ உடனே பாருங்கள், அவங்களுக்கு நான் ஜிஎஸ்டியாக ஜிஎஸ்டியாக அந்த இது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், வால்க்மேட்டுக்கு M வால்க்மேட் என்டர். இந்த இடம் நல்லா கவனிங்க. இப்போது பாருங்கள், நம்ம வந்து எந்த ஆர்டிக்கல் நம்பர் என்ன சைஸ் இப்போ நம்ம விற்கிறோமோ அதை நம்ம வந்து இங்கே என்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் இங்கே கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிட்றேன். ஒரு பாக்ஸு எவ்வளோ காஸ்ட் நம்ம சேல் பண்ணுறோம், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இவ்வளோ, சேல்ஸ் ப்ரைஸ் இவ்வளோ, எம்ஆர்பி இவ்வளோ. நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இங்கே தெரியும் நம்ம 240 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ பேரம் பேசினா கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, ஒரு 10 ரூபா 20 ரூபா எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கிட்டு பில்லோடைய ப்ரைஸை என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா பார் கோடு இருந்தால் பார் கோடை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணோடனே எத்தனை நம்பர்ன்றது மட்டும் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளை எதுவுமே கேட்காது. ஏன்னா இந்த பார் கோடுக்கு எந்த ஐட்டம் வந்து இருக்குதுன்றதை நம்ம சொல்லிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து சேவ், யூ வாண்ட் டு சேவ், யூ வாண்ட் டு பில், எஸ் காம்போசிஷனாக ஆஃப் A4 கொடுத்துட்டு பேஜ் நீங்கள் ப்ரிவியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பில் ஃபார்மேட் வரும். இது A4ல ஆஃப் A4 நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு பில்லிங் ஆப்ஷன் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு பில்லிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அடுத்தது கண்ட்ரோல் கியூ கொடுத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல். பாயிண்ட் ஆஃப் சேலுக்கும் இதுக்கும் நிறைய வேரியேஷன் உண்டு. பாருங்கள், இங்கே வந்து நான் ஜிஎஸ்டியாக நான் ஜிஎஸ்டியாக கொடுக்கும் போதே உங்களுக்கு பில்லோடைய அந்த ப்ரிஃபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோடனே என்டர் அடிக்கிறீங்க. கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வாங்குறது நல்லது, ஏன்னா நம்ம சாஃப்ட்வேரில் ப்ரொமோஷன் ஆப்ஷன் உண்டு. ஸோ ஒரு கஸ்டமர் ஒன்ஸு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பர்மனன்ட் கஸ்டமர் ஆக்கிறதுக்கான ப்ரொமோஷன் ஆப்ஷன் இந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ஸில் உண்டு. ஸோ வால்க்மேட் நான் என்டர் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே சைஸ் கேட்குது எந்த சைஸு வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
என்ட்ரு அடிச்சுக்கிறேன். ஸோ எத்தனை செப்பல் வாங்குறாங்க, ஸோ டேக்ஸ் வந்து இன்க்ளூடிங் டேக்ஸோட வரும், இல்லை எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ், எக்ஸ்க்ளூடிங் இன்க்ளூடிங்கிறது நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது தான், ஓகேங்களா. இங்கே வந்து பில்லு கேஷ் ஒரு 300 கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மீதி பேலன்ஸை இங்கே காட்டிடும், ஓகேங்களா. ஜஸ்ட்டு சேவ் பண்ணி யூ வாண்ட் அ பில் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி பில்லு வரும், ஓகேங்களா. ஸோ டேக்ஸோட பிரித்து அழகாக வந்துடுச்சு. இன்னமாரியும் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்க முடியும். இதேமாரி ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு பில் ஃபார்மேட்டு நான் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு பில்லிங் ஃபார்மேட் பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். அடுத்தது ஐட்டம்ஸில் பார்கோடு, பார்கோடு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மெயின் யூனிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இதில் எனக்கு பார்கோடு வேணும் அப்படின்னா ஒரு 5 போட்டுக்கிறேன். 5 போட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. மாடல் இப்போதைக்கு நான் ஒன்று ரெண்டு மாடல் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாடலில் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு மாடலில் ஒரு பார்கோடு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த பார்கோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50x25, ஓகேங்களா. இதேமாரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, ஓகேவா, A4, அதாவது நீங்கள் வந்து ஒரு லேபிள் பிரிண்டர் தான் வாங்கி பிரிண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து எந்த பிரிண்டராக இருந்தாலும், லேசர் ஜெட் பிரிண்டராக இருந்தாலும் அதில் பில் பண்ணி, ஐ மீன் பார்கோடு பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரியான நிறைய பார்கோடு ஃபார்மேட்டை நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த ஜஸ்ட் இது பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் அந்த செப்பல்ஸில் ஒட்டிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் விண்டு. அடுத்தது வந்து ஸ்டாக் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸ்டாக் ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு என்ன சேல்ஸ் ஆகிருக்கு, நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியே போடல, பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமல் நம்ம சேல்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய டேட்டில் இல்லாமல் ஒரு 5 முன்னாடி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த 5 முன்னாடியான பர்ச்சேஸ் பில்லு என்ட்ரியை நம்ம இங்கே போட்டுக்க முடியும். பட் ஃபினான்ஷியல் இயர் இதுதான் ஃபஸ்ட்டுன்றதுனால பிஃபோர் பில்லு நம்ம போட முடியாது. ஸோ எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுன்றது மட்டும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சப்ளையரும் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். சப்ளையர் பார்த்தீங்கன்னா ராஜா ஃபுட்வேர்ன்றவரும் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாரு. ஃபுட்வேர்ன்றவங்க சப்ளை பண்ணுறாங்க. அவங்க வந்து சப்ளையர்னு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல சப்ளையர்னு ஆட் பண்ணிக்கிறோம். அவங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். பில் பை பில் மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட்டு, எவ்வளோ பில் வரையும் உங்களுக்கு அலோடு எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ராஜா ஃபுட்வேர்ன்றதை என்ட்ரி பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் என்ட்ரி என்டர் பில் நம்பர், அதாவது இந்த பில் நம்பர் வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக, ஆனால் நம்மளுக்கு ஒரு பில் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பில் ஃபார்மேட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லில் இருக்கக்கூடிய பில் நம்பரை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு அதனுடைய இன்வாய்ஸ் நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம். என்டர், இப்போ நான் வந்து வால்க்மேட்டில் என்டர் அடிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஐட்டம், ஓகேங்களா, இது ஒரு 5 வாங்கியிருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் அதே வால்க்மேட்டில், ஓகேங்களா, இந்த இடத்துல இது வந்து ஒரு 3 வாங்கியிருக்கேன். ஸோ பில் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. போட்டுட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகிருந்துச்சுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே போட்டுக்கலாம். 150 டவுன்லோட் சார்ஜஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் இங்கே போட்டுக்கிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட்டில் போயிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இன் குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணது 8, ஓகேங்களா, அவுட் குவான்டிட்டி 3, ஆக போக நம்மளுக்கு 5 குவான்டிட்டி இப்போ கையில் இருக்கும், ஓகேங்களா. A2Z அக்கௌண்ட்ஸில் A2Z நம்மளுக்கு வந்து இங்கே ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். நம்மளே ஓன் டிசைன் சர்ச் பண்ணுற ஆப்ஷனும் உண்டு, ஓகேங்களா. எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டையும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். எந்தெந்த குவான்டிட்டி எது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குவான்டிட்டி நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். அதேமாரி பில் ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து 2 பிரிண்டராக இருந்தாலும் சரி, 4 பிரிண்டராக இருந்தாலும் சரி, இல்லை 3 பிரிண்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ரிப்போர்ட்ஸை பொறுத்தவரையும் டே புக்கு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. இதில் கேஷ் இல்லை, கேஷ் எவ்வளோ, கூகுள் பே எவ்வளோ, ஃபோன்பே எவ்வளோ, பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ, எல்லாமே நம்ம ஒரே ரோவில் கான்ஃபிகர் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஸோ பில்லோடைய நம்பர், பில்லோடைய டீட்டெயில்ஸு, ஓகேங்களா, எவ்வளோ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு டோட்டலாக சேல்ஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா, என்னென்ன ப்ராசஸ் ஆகிருக்கு, பர்ச்சேஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம், இது வந்து பர்ச்சேஸு, இது சேல்ஸு, ஓகேங்களா. டோட்டல் குவான்டிட்டியை வந்து உங்களுக்கு இங்கே காட்டிடும். லெஜர் ரிப்போர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெஜரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் கேஷ் லெஜர்
கேஷ் லெஜர் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நம்ம கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்றத இங்கே ஷோ பண்ணுது. அதாவது 289 ரூபா பில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 300 ரூபா வாங்கியிருக்கோம், ஸோ 11 ரூபா வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணிடும். ஒவ்வொரு அதாவது இந்த ஷோ பண்ணுறதுலேயே பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு லெஜர் ஷோ ஐட்டம் டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு பார்த்துக்க முடியும். நம்ம எந்த ஐட்டத்துக்காக நம்ம இது பண்ணோம் அப்படின்ற முதல் கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? துணி கடைக்கும் ஃபுட்வேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆர்டிக்கல் நம்பரும் இங்கே பார்த்த மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் நம்பர் சைஸு இல்லை கூடவே கலரும் வேணும்னாலும் நம்ம செட்டிங்ஸில் போய் எனபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சைஸ் வைஸ் ஆர்டிக்கல் வைஸ் நம்ம வந்து பில் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் பொறுத்தவரையும் எல்லா கேட்டகரியிலும் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். பார்த்துங்க ஜிஎஸ்டி 1, 2, 2A, 3B எல்லா இதுலேயுமே நம்ம வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸ்டாக் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் ஸ்டாக் ரிப்போர்ட், பேட்ச் வைஸ ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் செப்பல் இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் போட்டு நம்ம போட்டோன்னா அதனுடைய டீட்டெயில்ஸும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஐட்டம் வைஸும் நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் என்டையர் ERP சாஃப்ட்வேர், நாட் ஒன்லி ஃபார் பில்டிங். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே ERP சாஃப்ட்வேர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃபுட்வேர் ஷாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு துணி கடை வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் வந்து பில்டிங் சாஃப்ட்வேர் கொடுக்குறோம். பார்கோடு கஸ்டமைஸ்டு, பில் ஃபார்மேட் கஸ்டமைஸ்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.